அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 190வது நிகழ்வு. இந்நிகழ்விற்கான ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை குறித்தாக்குகின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் பின் ஊக்கியாக இதனுடைய ஆலோசனை நிகழ்வாக இருக்கக்கூடிய தமிழ்துறையினுடைய தலைவர்கள் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் இளநிலை தமிழ்துறையின் தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரையாளராக இங்கே இணைந்திருப்பவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் கா மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன் அவர்கள் தனது இளங்கலை தமிழ் படிப்பினை ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரியில் பயின்றவர். முதுகலை தமிழ் படிப்பை புதுவை பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பை நிறைவு செய்தவர். தேசிய தகுதி தேர்விற்கான தேர்வில் JRF-இல் தேர்ச்சி பெற்ற பெருமைக்குரியவர். கும்மிப்பாட்டு, பஜனை பாடல், காவடி சிந்து, வில்லுப்பாட்டு, சாமி அலங்காரம் செய்தல் என ஒரு கிராமிய கலைகளினுடைய களஞ்சியமாக திகழக்கூடியவர். அவர் சோதர்மன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வில்லிசை வேந்தர் பிச்சைக்குட்டி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் உங்களுக்கு மத்தியில் கருத்துரை வழங்க இருக்கும் நான் தேர்வு செய்த புத்தகம் சோ தர்மன் எழுதிய வில்லிசை வேந்தர் பிச்சுக்குட்டி அவர்களின் வாழ்க்கையை பற்றி கூறுகிறது இந்த நூல். என்னுடைய முதற் பதிப்பாக December 2023 அன்று பதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பக்கங்கள் என்று பார்த்தால் 128 பக்கங்கள். இதனை வெளியிட்ட பதிப்பகம் மருதா பதிப்பகத்தினுடைய வெளியிட்டது. பிச்சைக்குட்டி அவர்கள் கோயில்பட்டி அருகே உள்ள கரிசல்குளம் என்ற கிராமத்தில் 1923 ஆண்டு பிறந்தவர். அவருடைய தந்தையார் பெயர் தாயார் பெயர் சங்கரலிங்கம் பார்வதிநாதன். நாட்டுப்புற கலைகளிலே மிக பழமையான கலையான வில்லுப்பாட்டாகும். நிகழ்த்து கலைகளில் ஒன்று வில்லுப்பாட்டு. இதனை தென் மாவட்டங்களில் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. நெல்லை குமரி மாவட்டங்களில் வில்லுப்பாட்டு கருதப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கோவில் கொடை விழாக்களில் குறிப்பாக மாடசாமி கோவில், சாஸ்தா கோவில், பேச்சியம்மன் கோவில் வழிபாட்டுகளில் வில்லுப்பாட்டு மிக முக்கியம் வகிக்கிறது. இதில் வில்லுப்பாட்டில் புதுமை செய்தது பிச்சுக்குட்டி. இது போன்ற தெய்வங்களை பற்றி பாடல் மட்டுமல்லாமல் இதிகாசங்களையும் புராணங்களையும் காப்பியங்களையும் காந்தி மகான் கதையும் கட்டபொம்மன் கதையும் பாஞ்சாலி சபதம் சுதந்திரத்திற்கு வித்திட்டது பல பாடல்களை பாடியுள்ளார். பிச்சுக்குட்டி அதனை தொடர்ந்து வில்லுப்பாட்டை பாடி வருகிறார். இவருடைய பள்ளி பருவம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கோயில்பட்டி அரசு பள்ளியிலே பயின்று வருகிறார். அதன் பிறகு ஆசிரியர் கணியில் பணிபுரிந்து கல்வியில் பயிற்றுனராகிறார். அதன் பிறகு சென்னையில் ஹோமியோபதி மருத்துவம் படித்து டாக்டர் பணியை மேற்கொள்கின்றார். காலையில் ஆசிரியராகவும் மாலையில் ஹோமியோபதி மருத்துவராகவும் வாழ்ந்து வருகிறார். இவருடைய குடும்பம் என்று பார்த்தால் 6 மகன்களும் 1 மகள்களும் உள்ளனர். அதன் பிறகு கோயில்பட்டி அருகே உள்ள தியாகராஜபுரத்தில் 2 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அதன் பிறகு கோயில்பட்டி அருகே உள்ள மேலக்கரந்தை கிராமத்தில் ஆரிய வைசிய நடுநிலை பள்ளியில் 5 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாக பணியாற்றுகிறார். பின்பு வில்லிசை கலைஞராக காரணம் என்னென்றால் 1948 கோயில்பட்டியில் காலரா நோய் பரவி வருகிறது. அதற்கு என்ன வேண்டுமென்று ஊர் பொதுமக்கள்லாம் கூடி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த முடிவு எடுக்கும்போது மாரியம்மனை வழிபட்டு வில்லுப்பாட்டு வைத்தால்
அந்த நோயானது நம்மை தாக்காம இருக்குன்ற ஒரு தெய்வ நம்பிக்கை அடிப்படையில 1948 திருநெல்வேலியை சேர்ந்த அயன் பிள்ளை என்கிற ஒரு வில்லு படிக்க வராரு. அப்ப பிச்சுக்குட்டி அந்த வில்லுப்பாட்டை காண போகும்போது அவர் அயன் பிள்ளை படிச்சு அந்த வில்லுப்பாட்டை பார்த்து அந்த வில்லுப்பாட்டில லயத்து போய் தானும் வில்லுப்பாட்டு கலைஞராகின்ற ஒரு ஆர்வம் உருவாகி அன்றையிலிருந்து வில்லுப்பாட்டையும் ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியையும் விட்டுவிட்டு 1953 தேர்தல் பரப்புரையின் பொழுது முதல் முதலாக முத்துராமலிங்க தேவரை பற்றி தேர்தலுக்காக வில்லுப்பாட்டு பாடுகின்றார். அதன் பின்பு 1965 முதல் 1967 16 மாதங்களாக காந்தி மகான் கதையை படிக்க முதல் முதலில் வானொலியில் வில்லிசை பாடியவர் வேந்தர் பிச்சுக்குட்டி ஆகும். மற்ற அவருக்கு முன்னாடி இருந்த எந்த கலைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதுக்காக தொகை 3000 என்று சொன்னபோது வானொலி நிலையம் ஒத்துக்கொள்ளவில்லை. 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அது கொடுக்க முடியாதனால யாருக்கு கொடுக்க முடியுமோ உங்க மேலதிகாரி கிட்ட கேட்டு சொல்லுங்க, அதன் பின்பு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க கேட்கவும் சரின்னு சொல்லிட்டாங்க. மேலதிகாரிகள் சரின்னு சொல்லவும் முதல் முதல்ல இந்தியாவில் திருச்சி வானொலி நிலையத்தில் வில்லுப்பாட்டு படித்தது பிச்சுக்குட்டியே தான். மற்ற எந்த கலைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே போல தன்னுடைய மகனில் 3வது மகன் பார்வதிநாதன் தந்தையை போலே வில்லிசை பாடினார். இடையில் அவர் காலம் சென்று விட்டார். அவர் அதற்கப்புறம் தொடங்கவில்லை. 1953 தன்னை முழு நேர வில்லிசை கலைஞர்களாக எடுத்துக்கொண்டு பயணித்து வந்தார் வில்லிசை வேந்தர் பிச்சுக்குட்டி. வேந்தர் என்பது நண்பர்கள் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் அன்றைய மிகப்பெரிய பிரபலங்கான டிகேசி, சிதம்பரமுள்ளையார், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், லட்சிய நடிகர் ராஜேந்திரன், காஞ்சி மகா பெரியவர் டி எம் மதுரம் அம்மையார், கே பி சுந்தராம்பாள், பி எஸ் ஏ ராமசாமி ராஜா, தமிழ்கடல் ராய சொக்கலிங்கம் போன்றவர்கள்லாம் வேந்தருக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். காரணம் அவருடைய பாட்டு இசையில் மயங்கி அத்தனை பேரும் தன்னுடைய வில்லுப்பாட்டால் கட்டி போட்டார் வேந்தர். பாலமுண்டன் நீலகண்டன்னு வேந்தர் கிளைக்க வில்லிசை பாடும்போது கிளைக்கதை சொல்றதுல வேந்தர் மிகப்பெரியவர். அதற்கு கொஞ்சம் எந்த கதையை சொன்னாலும் கொஞ்சம் கூட சலிப்புற்றாத நிலையில் அசராது தொடர்ந்து கதை சொல்லக்கூடியவர் வேந்தர் ஒருவரே. அதே மாதிரி அந்த ஆலமுண்டன் நீலகண்டன் கதையில அது நம்ம காஞ்சி மடத்துல சதஸ் திருவிழா 15 நடக்கிறது. அந்த திருவிழால ஒரு நாள் வில்லிசை பாட்டு நடக்கிறது. பொதுவா காஞ்சி மடத்துல ஒரு பேர் என்னன்னா பிராமணர்களுக்கும் மற்ற இதுக்கும் தான் உண்டுன்றத ஒரு சாதாரண கரிச காட்டுல பிறந்தவரை அந்த வில்லிசை கலை தான் அந்த இடத்துல போய் உட்கார வச்சது. இதை காஞ்சி மகா பெரியவர் அடிக்கடிக்க நினைவுபடுத்தி கூட்டுவார். பிச்சுக்குட்டி அந்த இந்த இடத்துல இருந்து வந்தனுக்கு சங்கீதம் எங்க வரப்போகுது அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு திறம்பான வில்லுப்பாட்டை கொடுத்தது. அந்த ஆலமுண்ட நீலகண்டன் கதை என்ன சொல்லுது அப்படின்னா, இது மதுரையில இதுல நம்ம வைகையாறு உடையுது, அடைக்கிறதுக்கு மன்னன் ஆண்டுக்கு வீட்டுக்கு ஒருவர் வேண்டுங்க. வந்திக்கிழவிக்கு சமக்கு ஆள் இல்லை. அப்ப இறைவன் வர்றாரு. வரும்போது பாட்டி நான் உனக்காக மண்ணு சுமந்து நான் சுமக்க போறேன், சரிப்பா எனக்காக போறேன் அப்படின்னா எனக்கு இப்ப பசிக்கிறது, சாப்பிடறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு அது கூட்ட வாங்கி சாப்பிட்டு மறுபடிக்கும் போறாரு. அதை வேந்தர் ரொம்ப மிக அழகா சொல்லுவார், ஆழகால விஷத்தை உண்டவன் விட்டை உள்ள மாட்டானா அப்படின்னு. இத சாதாரண பாமரனும் புரியிற அளவுக்கு சொல்ற அந்த ஒரு திறமை வேந்தர்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரியா பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு மிக கலைஞர்கள் பெரிய பெரியவளை போற்றின இடத்துலயும் நம்ம அந்த காந்தி கதையில படிச்சதுல பாப்பன்குளம்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல சொக்கலிங்கம்னு ஒருத்தர் வந்து இங்க நம்ம திருநெல்வேலியில அந்த ஜாலியன்வாலா படுக்கிற அந்த டைம்ல போராடி இருப்பாரு, அவரே எடுத்து சொன்னது. அப்புறம் பார்த்தா அடுத்து ராசே சொக்கலிங்கம் அவர்கள், ராசே தெரியாத ஆட்களே தமிழ் கடல் என்று அழைக்கப்படுற ராசே சொக்கலிங்கம் தெரியாத ஆளே இல்லை. அதே மாதிரியே அவருக்கு சதய திருவிழா நடக்குது. திருமணம் ஆண்டு ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் சதஸ் திருவிழா நடக்குது. இப்போ காலையிலிருந்து கவியரங்கம், கவிதை இதெல்லாம் நடக்கிறது.
அப்புறம் அவர் வேந்தர் போய் சொக்கலிங்கத்துல கேட்கிறாரு, உங்கள் சரீரம் கிடைத்தால் போதும், அதை நான் அப்படியே வரலாற்றாக பாடுவேன். அதை மறுக்கிறார் வேந்தர், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்று போய் சீதா கல்யாணம் செய் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாரு. எப்பயுமே சீதா கல்யாணம்னா வேந்தர் ஒரு குறிப்பிட்ட பாட்டை வச்சுதான் தொடங்குவார். தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாக்காளை மகளே, இந்த வார்த்தைய சொல்லாம பொன் வேண்டேன், பொருள் வேண்டேன், புகழ் வேண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு டே உனக்கு என்ன வேணும் அப்படின்ற கேக்குறாரு. கேட்க போது அவன் பொண்ணு வேணுமான்னு கேட்காரு, வேண்டாம், பொருள் வேண்டாம்னு கேட்கிறாரு, நகை வேணுமா, 100 ரூபா தாள் பீரோல் இருக்கிற எல்லாமே கள்ள நோட்டுல சர்க்காரில் அடிச்ச அசல் நோட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் கடைசியில எதுவுமே வேண்டாம், சரிடாப்பா உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கிறான். எங்கதான் நான் அவசரமா ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். எங்கதான்டா போற அப்படின்னு, ராசிய சொக்கலிங்கத்தோட உரையை கேட்க போறேன் அப்படின்னு. இது ஒரு நகைச்சுவையாக அந்த இதுல வரப்படுது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணனை இந்த ஆரிய வைசிய நடுநிலை பள்ளி நிதி இல்லாத காரணமாக தாழ்த்தப்படுகிறது. அதுக்காக நிதி தருக்கிறதாக கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை போய் வேந்தர் பார்க்காரு. இப்ப பார்க்கும்போது, சரிப்பா பள்ளிக்கூடத்துக்கு தானே நிதின்னு தானே கேட்டு வர்ற, அதுக்கு உண்டான இதை நான் வந்து பண்ணி கொடுத்துறேன், வாத்தியங்கள் தான் உன்னிடம் ஆசையா இருக்கு அப்படின்னு. இப்போ அம்மையார் மதுரை அம்மையாரும் கூட வரணும் அப்படின்னு பின்னாடி இருந்த மதுரை அம்மன், அது என்ன இது நம்ம பள்ளிக்கூட நிதிக்காகத்தானே வந்து கேட்குறீங்க, நானும் ஐயா வந்து பண்ணி கொடுத்துறோம் அப்படின்றாங்க. இப்போ வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்கு, ஐயா பிச்சுக்குட்டியோட வாத்தியங்களை வச்சு இது பண்ணுறாங்க. வில்லிசை முடிஞ்ச பிறகு பிச்சுக்குட்டியோட ஆட்கள் அந்த இரண்டு பக்கமும் வில்ல கலட்டுறாங்க. வில்லு வில்லானது வந்து பணம் கூந்தல்னாலையும் மூங்கிலாலையும் ஆனது. என்ன வில்லு, இவர் மட்டும் வித்தியாசமா இப்படி வில்ல வச்சிருக்காருன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் ஒடிஞ்ச மாதிரியா இருக்கும், நடுவுல போல்ட போட்டு டைட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப ராமர் ஒடிச்ச வில்ல எங்க போடலன்னு தெரியல, அதுதான் ராமர் பிச்சு குட்டிகிட்ட கொடுத்துட்டாரு, அவனாவது வச்சு வில்ல அடிக்கட்டும் அப்படின்ற ஒரு இது, அந்த ஒரு கதை ஒண்ணு. அப்புறம் அதே மாதிரியா கோயில்கள்ல திருவிழாக்கள்ல நம்ம சாத்தூர் அருகே 7000 பண்ணை என்ற ஊர்ல தனி ஜமீன் ஆட்சி, அந்த ஊர்ல ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடக்கு. அப்ப பாத்தீங்கன்னா விடிய விடிய வில்லுப்பாட்டு நடந்து காலையில விடிஞ்சு மக்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப தொண்டை கட்டுற நிலைமையில வந்த பிறகு விடல. இவர் வேந்தருடைய வில்லுப்பாட்டா அந்த அளவுக்கு ரசிக்கிறதுக்கு மக்கள் உண்டு அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம பாக்குறோம். அதே மாதிரியா இன்னொரு கிளைக்கதை, அப்பள கதைன்னு ஒரு கதை இருக்கு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க கலெக்டர் வந்து திருநெல்வேலியில வேலை பார்க்கறான். தன்னிடம் தாசில்தாராக இருந்த ரமணி ஐயர் வீட்டுக்கு போறான். தமிழ் விருந்துல கலந்துக்கிட்டு அந்த அப்பளம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த அப்பளம் பிடிச்ச உடனே திடீர்னு அவனை வேற மாநிலத்துக்கு மாத்திடுறாங்க, வெளியே போயிடறான். தனக்கு அவனை அங்கு போகவும் இந்த அப்பளப்பு சுவை அவனை விட்டு போகல. உடனே அவருக்கு ரமணி ஐயருக்கு கடிதம் எழுதி அதுக்கு உண்டான பணத்தை அனுப்பி முதல்ல அப்பளம் செஞ்சு எனக்கு அனுப்ப சொன்னாங்க. அப்பளம் அனுப்பி செஞ்சு அனுப்பையில பாத்தீங்கன்னா அப்பளம் ஒன்னோட ஒன்னா ஒட்டாத இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு வாழை இலைய வச்சிருக்காங்க. இவன் என்ன செஞ்சிருக்கா, அப்பளப்ப விட்டுட்டு அதுல இருக்க வாழை இலைய சுரண்டி சுரண்டி எடுத்து நம்ம எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்டுருக்காங்க. நீங்க அனுப்புனது ரொம்ப சுவையா இருந்தது அப்படிங்கிறது. அடுத்து நம்ம 1965 இந்த மாதிரியா புகழ் பட்டிட்டு இருக்க, அதே மாதிரியா வானொலியில பாடினது வேந்தராகத்தான் இருக்கட்டும், முதல் முதல்ல இந்தியாவில இருந்து வேற மலேசியா சிங்கப்பூர் மற்ற வெளிநாடுகளுக்கு போய் பாட்டு பாடினது முதல் பெருமையும் அந்த வேலருக்கு தான். அதுக்காக ஏற்பாடு செய்தவர் வந்து கல்கி. முன்ன வேந்தர் வந்து வெளியில பாடுறதுக்கு முன்னா இப்படித்தான் ஈழத்துல போய் ஒரு தடவை வேந்தர் பாடும் போது அவருக்கு அங்க அந்த ஈழத்திலே சதாசிவம்ன்ற ஒரு சீடர் கிடைத்தாரு. வேந்தர் போன பிறகு அவர் பாடின பாடல்கள்லாம் எழுதி வச்சு மீண்டும் கத்துக்கிட்டு வந்த பிறகு ஒரு 5 ஆண்டு 60 வேந்தர் அங்க போறாரு. 65 அந்த சீடன் ஓடி வந்து, ஐயா உங்கள் உங்கள் வில்லுப்பாட்டில் ஈழமே வீழ்ந்து கிடக்கிறது,
அதனால் தங்களிடம் இன்னும் மேலும் கொஞ்சம் கற்றுக்கிறேன் அப்படின்னு இங்க பிச்சு குட்டிட்ட வர்றாரு. வந்தபோது சரி இவரும் கத்தி கொடுக்குறாரு, முதல்ல வந்து பாட்டெல்லாம் வேண்டாம்ப்பா, முதல்ல வந்து கவனி நான் படிக்கிறத பாரு, அதுக்கப்புறம்னு அப்புறம் சும்மா இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா அடிக்க அடிக்க அவர்கிட்ட பாடி பாடி காமிப்பாரு. ஒரு அவனுக்கு அந்த குறுகிய காலம் அந்த விசா முடிகிறதுக்கு உண்டான நேரங்கள் ஏற்பட்டது. இப்போ அதில் போகும்போது அவரிடம் ஐயனாரிடம் சொல்றாரு, ஒருவேளை இவன் குரல் எனக்கு வந்து என் குரல் இவனுக்கு போயிட்டா என்ன ஆகும் ஐயனா, அந்த ஏழு கட்டை எட்டு கட்டையில் அப்படின்னு பாடுறதுங்கிறாரு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கோ அவர் சொல்லி கொடுக்குற ராகமோ ஸ்ருதியோ எதுவுமே வரமாட்டேங்குது. இது ஒரு நகைச்சுவையான நிகழ்வு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா, நம்ம வேந்தருடைய கலைஞர்களை ஆதரிச்சதுல வேந்தர் மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவர் கூட இருந்த கூட இருந்தவர்களையும் கலைஞர்களாக இருக்கட்டும், இவர்களை வேந்தரை தவிர மற்ற எந்த ஒரு கலைஞனாலும் இவரை நிறைவு செய்ய முடியாது. குறிப்பாக சொன்னால் அதில் சில பேர் அப்ப உடுக்கு நென்மேனி ஜெகந்நாதன் இவங்களை போன்றவங்கள்லாம், உடுக்கு மீனாட்சி, நென்மேனி ஜெகந்நாதன், ஹார்மோனியம் அஸ்வத்து இவங்கள்லாம் வேந்தருடைய இறுதி காலம் வரைக்கும் வேந்தருடைய விழுப்பாட்டுல குழுவுல இருந்தவங்க. இப்ப இந்த டோலக் பொன்னன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து ஒரு பெரிய நாடக பிரியர். ஆனாலும் அவர் செய்யறத எல்லாம் பொறுத்துக்கிட்டு வேந்தர் 6 மாசம் இங்க இருப்பாரு, 6 மாசம் கரூருக்கு நாடகத்துக்கு போயிடுவார். பின்பு அந்த நாடகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வேந்தரிடம் வந்து நிப்பாரு, என்னடா நாடகம்லாம் முடிஞ்சதுன்னா சரி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கலைஞர்களை ஏத்துக்கிட்டதே பெரிய ஒரு செயல், விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்போ அடுத்த கலைஞரை கூப்பிட்டு உட்கார்ந்ததுல காரணம் என்னன்னா பொண்ணனுடைய வாசிப்பு, அப்படி ஒரு வாசிப்பு ரேடியோல என்றைக்கு கேட்டாலும் இது பொன்னன், இது உடுக்கு நென்மேனி, மீனாட்சி, ஹார்மோனியம், அஸ்வத்து, இந்த மாதிரியா ஒவ்வொரு கலைஞர்கள் இது பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்றா இணைத்து பயணிக்கக்கூடியவர் வேந்தர் ஒருவரால் மட்டுமே முடியும். அதே போன்று நம்ம இவர் ஹார்மோனிய அஸ்வத்து அப்படித்தான், வேந்தருக்கு மாப்பிள்ளை முறை வேணும், கோயில்பட்டியை சார்ந்தவர். இருவரும் கோயில்பட்டி ரயில் நிலையத்துக்கு எதிரே உள்ள கந்தசாமியார் முதலியார் சேவு கடையில் வேலை பார்க்கிறார் அவர் அஸ்வத்து, நல்ல செலவாளி. அவரும் அப்படித்தான் அடிக்க அடிக்க கடன் வாங்கி வச்சிருவாரு, பின்னாடி ஊராறுகள்லாம் இது பண்ணிடுவாங்க. உடனே வேந்தர் புறப்பட்டு வந்து அதே மாதிரி அந்த ஹார்மோனியத்தை முதல் இதுல பதிவு செஞ்சது வேந்தர் மட்டுமே, அதுவும் வில்லு உடுக்கு இந்த மாதிரியா இது டோலக்கு இந்த மாதிரியா இருந்ததுல ஹார்மோனியத்தையும் புதுமையாக அறிமுகப்படுத்தியது அந்த ஒண்ணுமே பிச்சுக்குட்டியே உதச்சாரும். அதே மாதிரியா ஒரு நாள் சேலத்தில் கச்சேரி முடித்து மீண்டும் வேந்தர் இங்கு வந்தார். வந்த பொழுது 1963 ஐயப்பன் சிலை ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கு. அன்றைய கோயம்புத்தூர்ல வரும்போது வேந்தருடைய வில்லுப்பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. வேந்தருக்கு கோயம்புத்தூர் தொழிலதிபர் ஜி கே சுந்தரம் அவர்களும் மிகப்பெரிய வில்லுப்பாட்டு பிரியராக இருந்துள்ளார். அந்த மாதிரிய கதை நடந்துகிட்டு இருக்கல அவருடைய தோழி ஒருத்தர் வந்து ஒரு அவங்களுடைய குலதெய்வத்தை வில்லுப்பாட்டா பாடணும் அப்படின்றத எழுதி கொடுத்தாங்க. வேந்தர்கிட்ட என்ன ஒரு ஒரு இதுனா ஒரு நம்ம ஒரு எந்த வேலையை சொன்னாலும் அதை உடனே செய்யக்கூடிய ஒரு இது வந்து அது வேந்தருக்கு மட்டுமே உரித்தானதாகும். அந்த மாதிரியா ஒரு சூழ்நிலையில அவங்க ஒரு புத்தகத்தை கொடுக்காங்க, அதுல வில்லுப்பாட்டு எழுதப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து தெலுங்குல எழுதியிருக்கு. தன்னுடைய சின்ன காலன்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் நாயக்கர் என்ற ஐயனாவிடம் கொடுத்து மீண்டும் அதை புதிய தமிழில் எழுத சொல்லி பிறகு மறுநாள் காலையில் ஒத்திகையும் அரங்கேற்றமும் ஒரே சூழ்நிலையில் நடக்கக்கூடியது அது வேந்தரால் மட்டுமே முடியும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் வீட்டு கல்யாணத்துல அந்த மாதிரியா வில்லுப்பாட்டு நடந்திருக்கு. அவருடைய மிக நெருங்கிய நண்பர் லோனோ என்ற லட்சுமண பிள்ளை, அவர் மகளுக்கு திருமணம் நடக்குது. திருமணத்துல போய் சீதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு, சீதா கல்யாணம் போய்கிட்டு இருக்கு. அது கௌசிகர் முனி வந்து தசரதன்கிட்ட யாகத்துக்கு காவலுக்கு ராமன் லட்சுமணன் வர்றான். உள்ள பாசத்தினால அவர் விட மாட்டக்காரு, நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கௌசிகரை வந்து வசிட்டர் சமாதானப்படுத்தி ராமனும்
லட்சுமணனும் அந்த யாகசாலைய காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. காவல் காத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில ராமன் அந்த யாகசாலையை சுத்தி வந்து லட்சுமணன் இருக்க இடத்துல ஒரு தட்டு தட்டி உறக்கம், இந்த யாகம் முடிகிறதுக்கும் உறக்கத்துக்கும் எவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற லட்சுமணத்தில் நின்றான். இவர் இந்த பொண்ணோட அப்பா வந்து லோனாங்கிற லட்சுமண பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து உறங்கிட்டு இருக்காது. அதை வேந்தர் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரியா யாரு ஒரு பில்லுப்பாட்டு படிக்கும் போது ஒரு கூச்சல் செஞ்சாலோ எழுந்து போனாலோ அந்த இடத்துல உடனே அவர்களை இது பண்ணி எங்கேயும் போகாம அந்த இடத்த விட்டு போற மாதிரியா நகர மாதிரியே ஒரு விஷயம் செஞ்சுவாரு. அதே மாதிரியா லோனை முன்னாடி உட்கார்ந்து உறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்த உடனே அந்த லட்சுமணன் கடமைக்காக உறக்கத்தை வெளி விட்டான். இவனுக்கு இந்த லட்சுமணனுக்கு வந்து உறக்கம் ஒன்றே யோகம், வில்லு பாட்டாவது வெங்காயமாவது அப்படின்ட்டு அந்த ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம விராட பருவம் பாடினால் மழை வரும் என்று ஒரு ஒரு இன்றைக்கும் அந்த வழக்கத்துல உண்டு. அது மாதிரியா நம்ம இந்த மேலக்கரந்தையில விராட பருவம் போய் பாட போயிருக்காங்க. ஒரே கூச்சொல்லிட்டுறது. இதே மாதிரியே ஒருத்தர் கருப்பு ராஜகுமாரன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு இப்படித்தான் அடிக்கடிக்க எழுந்து எழுந்து போய் கூச்சல் போட்டு ஏதோ பண்ணியிருக்காரு. அது இந்த விராட பருவத்தோட ஒத்து இவன் தாண்டி வந்த விரட்டி மலைய விராட வந்த விராடன் அப்படின்னு சொல்லி அவரை கூச்சப்பட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிடறாரு. அதே மாதிரி இன்னொரும் வேந்தர் கூட இருந்த நிறைய பேர் இருக்காங்க. வேந்தருடைய நண்பர்கள் அந்த ஹார்மோனிய அஸ்வத்தை போல தாசண்ணாச்சின்னு ஒருத்தர் நல்ல முக்கிய மீசையும் இளம் தோற்றம் உடையவர், எப்ப பார்த்தாலும் வேந்தருடன் எடுத்துக்கொண்டு இருப்பார். கலைஞர்களுக்கும் மட்டுமல்லாமல் தங்கள் கூட உள்ள அத்துணை பேருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளார். அவருக்கு டீ குடிக்கும் பழக்கம் உண்டு, வெத்தலை பாக்கும் அந்த பழக்கம் உண்டு, அதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார். ஒரு நாள் எனக்கு நான் மதுரைக்கு போகிறேன், இந்த மாதிரி அவ்வளோ ஒரு தொகை வேணும் அப்படின்னு கேட்குறேன், உங்களுக்கு டீ செலவு கொடுக்குறேன், வார வாரம் ரேஷனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் போயிட்டாரு, காசு வாங்கலை. அப்புறம் போயிட்டு வந்து ரெண்டாம் தரம் வந்து ஒரு 20 நாள் ஆளவே காணும் என்ன வருவாருன்னு பார்த்தா வரவே இல்லை. கேட்டால் கல்யாணத்துக்கு போன இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி வந்து மறுபடிக்கு நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி வேந்தர் ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, உமக்கெல்லாம் இதயமே இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு அவர் போயிட்டு வந்தோடனே இவர் இந்த செய்தி அறிஞ்சோடனே இவர் வந்து பார்க்குறாரு, இந்த மாதிரியா போனேங்க நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா, வேந்தர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். என்னையா இது நெஞ்சு வலின்னு சொல்கிறேன் இவ்வளோ சந்தோஷம்ன்ற, நான் உமக்கு இதயமே இல்லை என்று கேட்டேனா, உமக்கு இதயம் இருக்கிறது அதனால்தான் நான் அதுக்கு வலி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த மாத்திரை மருந்து அதை அந்த சீட்டை கொண்டு வந்து நானே உமக்கு வைத்தியம் செய்கிறேன் அப்படின்னு போய் விருதுநகரில் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து காலம்பூரா அவரை வச்சு ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகள் வேந்தர் அதுக்கு பண்ணார். அதே மாதிரியா இன்னொன்று மெடிக்கல் மணி என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், வேந்தருடைய இறுதி காலம் வரை அவருக்கு கூட இருந்து உதவி செய்த ஒரு மனிதர். அவரை பத்தி என்ன சொன்னா, வேந்தருக்கும் அவர் மனைவிக்கும் அடிக்கடிக்க சண்டை வரும்போதெல்லாம் வேந்தர் மனைவி வந்து அவரு மெடிக்கல் மணி என்னாச்சியிடம் தான் போய் சொல்லுவாரு. போய் சொல்லும் போது ஆனா அப்புறம் ஒரு நாள் அவர் மெடிக்கல் மணி என்னாச்சியுடைய மனைவி இறந்துடுறாங்க. அவரு அது இறந்த பிறகு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிடுறாங்க. சந்திச்ச போது என்னங்க ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, என்னாச்சு செய்ய உங்களுக்கு எனக்கும் ஒரே கவலை தான் அப்படின்னா, உன் கவலை ஏண்டா என் கவலையோட சொக்குன்னு, உங்களுக்கு போயிட்டாலேன்னு கவலை, எனக்கு போகலைன்ற கவலை அப்படிங்கிறது அவங்க மனைவி பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வேந்தர் கோயில்பட்டியில கச்சேரி முடிச்சுட்டு வரும்போது அவருடைய மனைவி வேந்தருடைய மனைவியுடைய மாமன் மகன் வருவான். அவர் வந்த உடனே பிச்சுக்குட்டியை பார்த்தோன்னே, என்னையா எப்படி இருக்க, உங்க அத்தை மகளை கெட்டின பிறவுன்னா எப்படி இருக்கன்னா கேட்குற அப்படின்னா, இவர் ஐயப்பன் நாயக்கருக்கு டோலக் பொண்ணனுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவர் ஒரே வார்த்தையில அவங்ககிட்ட சொல்லிட்டு அவன் தான் உண்மையான பாக்கியசாலி அப்படின்னு, அன்னைக்கு அவளை கட்டியிருந்தா அவன் இது பண்ணிருப்பான், இன்னைக்கு அவன் தான் யோகக்காரன் அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம வேந்தர் வந்து வில்லிசை கலையை மட்டும் ரசிக்கவில்லை, காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களுடைய நாதஸ்வரத்தையும் மிகப்பெரிய இது அந்த நாதஸ்வரத்திலே அவரு ரொம்ப ஊறி போனவர். இந்த ராகமும் தாளம் ஸ்ருதி எப்படி இருக்குன்னு வரும் அப்படின்ற கேட்கும் போது எல்லாத்துக்கிட்டையும்
சொன்னாரு. சொன்னபோது நல்லா இருக்குன்றதை தாண்டி, அதாவது ராகமும் தாய் ஸ்ருதியும் ஒன்னா வரும்போது அந்த அந்த நாதம் அழுத்தம் கொடுக்கும் போது அது முடியும். அப்ப இப்படி ஒரு வில்லிசை கலைஞர் நாதத்தையும் இது வாசிக்கிறார் அப்படின்ட்டு. அதே மாதிரியா பாத்தீங்கன்னா சங்கர கோயில் பக்கத்துல சென்னிகுளம்னு ஒரு ஊருன்னு இருக்கு. காவடி சிந்து மேலையும் வேந்தருக்கு நாட்டம். கச்சேரி இல்லாத நாள்களில் சென்னிகுளத்துல இருந்து முருகனை ஒருத்தரை வர சொல்லி அவரும் உடனே வேந்தர் கூப்பிட்டனே வந்துருவாரு. கச்சேரி வர்ற வரைக்கும் வேந்தர் வீட்டுலதான் முருகனுக்கு சாப்பாடு நல்ல துணிமணி எல்லாமே கிடைக்கும். காவடி சிந்தை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார். இவ்வளவு இதுல இருந்தும் ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர் மற்ற கலையின் மீது ஆர்வமும் கலைஞர்களின் மீதும் ஆர்வம் கொண்டது வேந்தர் மட்டுமே. அதுக்கப்புறம் இதே மாதிரியா இன்னும் கடைசியா ஒரே ஒரு செய்தி, சக்தி அந்த சக்தி ரேணுகா தேவி கதையில வந்து வேந்தர் அப்படி பாடுனது வந்து இதுல இருந்து என்ன அறிய முடியுதுன்னா, தமிழ் நம்ம நாட்டுல மட்டும் நம்ம மாநிலங்கள் இல்லாம வெளி மாநிலங்களத்துல உள்ள கோயில்களிலும் வரலாறுகளையும் பற்றி பாடியிருக்கிறதாக அமைகின்றது. இதன் வழியே இந்நூலில் வேந்தருடைய கலையையும் அவர் ரசித்த விதத்தையும், அதே போல இன்றைக்கும் சிவகாசியை சார்ந்த காந்திமதி முதல் கோயில்பட்டியில இருக்கக்கூடிய சந்தனமாரி முதல் கொண்டு வேந்தரை பாடி போற்றி வருகின்றார். இது ஒரு முக்கியமான பதிவா இருக்கும். இது ஒரு முக்கியமான பதிவு. இத்துடன் என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஒரு சிறப்பான இசை பின்னணியுடைய அந்த நூலேனை மிக அழகாக அறிமுகம் செய்த மணிகண்டனுக்கு நன்றி. நான் இசை உலகம் அற்புதமானது, ஆனால் அதனுடைய மகிழ்ச்சி அனைத்தும் அதை கேட்டு இன்புறுகின்ற மக்களுக்கே உரியது. அது மட்டுமல்லாது அந்த கலைஞர்களினுடைய கம்பீரம் அவர்களினுடைய கலை கொடுத்த சொத்து என்றே நினைக்கின்றேன். வில்லுப்பாடல் பாடினால் மழை வரும் என்று குறிப்பிட்டு ஒரு இலக்கிய அமைப்பில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் அவர்கள் பாடி முடித்ததன் மறுநாள் உண்மையிலேயே அங்கே தூறல் போட்டதை பார்த்த பொழுது இந்த கலைக்கும் இயற்கைக்குமான ஒரு தொடர்பு என்ன என்பதை யோசிக்க முடிகின்றது. மக்கள் கலைஞர்கள் தங்களுடைய பேச்சுக்களில் இயல்பாக ஒரு நகைச்சுவையை எப்பொழுதுமே கொண்டாடக்கூடியவர்கள். அந்த வகையில் சாத்தூர் பிச்சைக்குட்டி அவர்களினுடைய வாழ்வியல் பின்புலமாக அவருடைய இசை கலைகளோடு தொடர்புடைய அவருடைய திறம் குறித்தெல்லாம் மணிகண்டன் அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். திரு மணிகண்டன் அவர்கள் அவர்களுடைய இருந்தது கொஞ்சம் ஒன்று. இரண்டாவதாக நூலாசிரியர் கோதன் புத்தகத்தில் நூலில் சொல்லி இருக்கிறார் என்பதை இன்னும் என்று எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு வில்லிசை என்று சொல்லக்கூடிய அளவில் மிக நமக்கெல்லாம் ஒரு அவர் எந்த ஆண்டு தெரிவிக்கலாம் ஐயா? இளங்கோவன் ஐயா ரொம்ப பிரேக் ஆகுது ஐயா பேசுறது. எந்த ஆண்டு அவர் வில்லிசை வந்தார், விஜயகுட்டி வந்து எந்த ஆண்டு இயற்கை எழுதினார்? கேக்குது ஆண்டு ஐயா? 1971 ஐயா. 1973 நன்றிங்கய்யா கருத்துரை வழங்கி சிறப்பித்த
இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியில் தமிழ்த்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 190. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத்தையா அவர்களுக்கு நன்றி. முதுகலை தமிழ்துறை தலைவர் மற்றும் இளநிலை தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் கா மணிகண்டன் அவர்கள் சோ தர்மன் இயற்றிய வில்லிசை வேந்தர் பிச்சைக்குட்டி என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 128 பக்கங்களை கொண்ட பனுவல், வில்லுப்பாட்டில் சிறப்பிடம் பெற்ற ஆசிரியர் குறிப்பினை சுட்டியமை, வில்லுப்பாட்டின் களங்களை எடுத்துரைத்தமை, மருத்துவராகவும் ஆசிரியராகவும் வாழ்ந்து வரும் பெருந்தகை, வாழ்ந்த பெருந்தகை வில்லுப்பாட்டு கலைஞராக உருமாறிய நிகழ்வு, காந்தி மகான் கதையினை வானொலியில் முதன் முதலாக உரையாற்றியவர், வில்லிசையால் ஈர்த்த நண்பர்களின் பட்டியல், ஆலமுதன் நீலகண்டன் கதையினை எடுத்துரைத்தமை, ராசை சொக்கலிங்கம் என் எஸ் கிருஷ்ணன் பற்றிய குறிப்புகள், 7000 பண்ணையில் நடந்த வில்லிசை பாட்டு நிகழ்வு, அப்பளக்கதையினை சுவையுடன் எடுத்துரைத்தமை, வெளிநாடுகளுக்கு சென்று வில்லிசை பாடியவரும் இவரே என்று சுட்டியமை, வில்லிசையின் இலக்கணத்தை எடுத்துரைத்தமை, டோலக் பிரியருடன் கொண்ட கலை நட்பு, கலைஞர்களை போற்றிய மனப்பாங்கு, கலைஞர்கள் பயன்படுத்திய பொருளை வைத்தே பெயரினை சுட்டும் கலை ஆர்வம், மழை வேண்டி விராட பருவத்தை பாடுதல், இறுதி காலம் வரை பழகிய தோழமைகளோடு உறவாடிய நிகழ்வுகள், காவடி சிந்து மற்றும் நாதஸ்வரத்தின் மீதும் கொண்ட ஆர்வம் என்றெல்லாம் நூலில் உள்ள கருத்துக்களை திறம்பட உரையாற்றிய தங்களின் உரைத்திறத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வாசிக்கவும் சுவாசிக்கவும் தான் வாழ்க்கை என்றால் புத்தகத்தோடு வாழ்ந்து விடுகிறேன் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.